சத்குரு. நமஸ்காரம் சத்குரு. என்னோட அம்மாவுக்கு வந்து இந்த கோயில் அந்த மாதிரி சக்தியான இடம் இல்லை சாமியை பற்றி பேசிட்டு இருக்கும்போது எப்பவுமே சாமி வரும், அதாவது அருள் வரும். அந்த டைமில் வந்து முன்னாடி வர்றவங்களுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு. அதை வந்து நான் பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வருஷம் எனக்கு குழந்தைய பிறக்கல அப்படின்னாங்க, 8 வருஷம் கழித்து குழந்த பிறப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நடந்துச்சு. அவங்களுக்கு இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி சொல்கிறதுனால அது அந்த மாதிரி சொல்கிறது வந்து அவங்களுக்குள்ளேருந்து வருதா இல்லை வெளியிலேருந்து வருதா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்கள் சுவாமி. சின்ன வயசுலேருந்து இந்த கொஸ்டின் எனக்கு இருக்குது. அருள் நம்ம நோக்கி வந்தால் சும்மா வாய மூடி உட்காந்துக்கணும். ஆமாம், எங்கள் அம்மா சொல்லணும். நீங்கள் அருள் வந்தால் வாய்மூடி உட்காந்து உணரணும். இது வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இது எப்படின்னா, நமக்கு தாகமாக இருக்குது, யாரோ தண்ணி கொடுத்தாங்க, நான் அவர் மேலே துப்பிட்டோம், என்ன பிரயோஜனம்? குடிச்சுக்கணும் தானே. நமக்கு தாகமாக இருக்குது, யாரோ தண்ணி குடிச்சா என்ன கொடுத்தா என்ன பண்ணிக்கணும்? குடிச்சுக்கணும். புச்சுன்னு அவர் மேலே துப்பிட்டா, யார் நம்ம முன்னாடி வந்தவர் மேலே துப்பிடா எப்படி? அப்படி துப்பு வேண்டாம். யார் தண்ணி குடித்தாங்கன்னா குடிச்சுக்கிட்டோம். குடித்தா உயிர் வளர்த்து துப்பிட்டா என்ன வரும்? சும்மா ஒன்று இப்படி வந்தால் அது எதோ வச்சு ஏதோ பண்ணிடணும். சும்மா ஒரு சின்னது ஒரு சக்தி வந்தால் அதுக்கு ஒரு கடை வச்சிடணும். நாம் வேண்டாம் அப்படி. அவருக்கு 8 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை வருதுன்னு சொல்லிட்டு என்ன வந்துச்சு அவருக்கு? எப்படியோ வரும், வருது. நீங்கள் சொல்லிட்டு என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன். 8 வருஷத்தில் வருது, 4 வருஷத்துக்கு வர மாதிரி பண்ணிட்டாங்களா? ஒன்றும் இல்லை, எப்படியோ 8 வருஷத்துக்கு வரும். நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறேன். சும்மா இருக்கிறது தானே? ஆ, சும்மா இருக்கிறது கற்றுக்குங்க. இப்போ தியானம் எல்லாம் பண்ணி நாம் எவ்வளோ சோதனை பண்ணி இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி அருளிங்க பண்ணுறது, தயார் பண்ணுறது ஈஷால. என்னத்துக்குன்னா எல்லாரும் ஒரு கடை வச்சுடுவாங்க இல்லைன்னு, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இவர் எல்லாமே உட்காந்து மரத்து கீழே கிளி வச்சு உலகத்தில் பாதி பேர் அதே வேலை பண்ணிடுவாங்க. நாம் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு சொட்டு ஆன்மீகம் பண்ணணும்னு ஆர்வம், ஒரு சொட்டு கடித்தாலே கடை வச்சுருவாங்க. அதனால் அருள் வந்தாலும் ஒன்றும் கடித்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணி அருள் கொடுக்குறது. இப்போ சுங்க பண்ணால் கத்திக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 8 வருஷம் 10 வருஷம்னு ஒன்று சொல்ல தெரியல அவருக்கு, சும்மா வியான்னு கத்திக்கிறாங்க. கொஞ்சம் அவருக்கு வேறு மாதிரி இந்த அருளில் வேறு மாதிரி பண்ணி கொடுத்தா எல்லாம் கடை வச்சுட்டு உட்காந்துருவாங்க. மரத்தில் இருக்க கிளி பிடிச்சி உட்காந்தா பிழைப்பு நடந்துடும், வேறு ஒன்றும் நடக்காது. பிழைப்பு மட்டும்தான் நடக்கும். பிழைப்பு நடத்துறதுக்கு கை கால் இருக்குது இல்லையா? இதோ ஒன்று பண்ணிக்கலாம் தானே. ஆ, பிழைப்புக்கு கை கால் உபயோகப்படுத்திக்கலாம், அருள் உபயோகப்படுத்திக்க வேண்டாம். அருள் உங்கள் வளர்ச்சிக்காக, அருள் உங்கள் வளர்ச்சிக்காக, இந்த உயிர் மலர்றதுக்காக அருள், பிழைப்புக்காக இல்லை. பிழைப்பு பிழைப்புக்கு கை கால் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? உபயோகப்படுத்துறது தானே. பேர் ஒரு இடத்துல வேலை பண்ண ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும். வீட்டுக்குள்ளே 4 பேர் இருந்தால் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குதா இல்லையா? இல்லாமல் இருக்குது எதனா வீடு, ஏதோ ஒன்று இருக்குது தானே. அப்படியே 10 பேர் ஒரு இடத்துல செயல் செஞ்சால் அங்கே ஏதோ ஒன்று இருக்கும். இங்கேருந்து அங்கே ஓடி போகுது, அங்கேருந்து அங்கே ஓடி போகிறது, எங்கே போனாலும் அப்படி தான். நாம் நமக்குள்ள நல்ல நிலையில் இருந்தால் மனிதனன் என்ன முக்கியமான விஷயம் என்னென்ன, மனிதனாக பிறக்கிறதுக்கு மித்த விலங்கெல்லாம் வாழ்கிறாங்க, அவர் எந்த மாதிரி சூழ்நிலையை போட்டால் அந்த மாதிரி சூழ்நிலையை கொத்து வர மாதிரி அவர் மாறிக்கிறாங்க.
மனிதனாக பிறந்தது எதுக்குன்னா, சூழ்நிலை எப்படி இருக்குதோ அப்படி மாறுறதுக்கா இல்லை, சூழ்நிலையை நம்ம மாற்றிக்கணும். இப்போ நீங்கள் டெய்லி வேலை பண்ணணும்னு 10 பேர் கூட தொடர்பு இருக்குது, உங்கள் கூட தொடர்பு வச்சா அந்த 10 பேர் மாறணுன்ற நீங்கள் வச்சுக்கணும் தானே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவரெல்லாம் மாறி உங்களுக்கு சுகமாக வச்சுக்கணும்னு நினச்சிக்கிறீங்க, எதுக்கு அப்படி? நீங்கள் மாறிட்டு அவர் 10 பேர் சுகமாக வச்சுக்கலாமே, நாம் வேண்டாமா? எது சக்தியான வாழ்க்கையை சொல்லுங்கள். ஆ, நாம் மாறினதானே பெரிய சக்தியான வாழ்க்கை. இல்லை, நாம் என்ன நினைக்கிறோம், அவரெல்லாம் நல்லா இருந்தால் நான் சுகமாக இருக்க முடியும்னு நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை, நான் நல்லா இருந்தால் எல்லாருமே சுகமாக இருப்பாங்க. இதுதானே முக்கியமானது. அவருடைய நிழலில் நாம் வாழணுமா, நம்ம நிழலில் அவர் வாழட்டுமா? எது எது நல்லது சொல்லுங்கள். உங்கள் நிழலில் 10 பேர் சுகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் தானே. ஒரு மரத்துக்கீழே போய் 10 பேர் உட்காந்தா 10 பேர் சுகமாக, வெயிலில் இருக்கிறதுக்கு வெயிலில் அப்படியே சுற்றி நிழலில் போய் உட்காந்தா அன்னு இருக்குதா இல்லையா? ஆ, இருக்குதா இல்லையா? இப்படி தான் ஒரு மனிதன் கூட அங்கே எங்கே கசகசா பண்ணி இன்னொரு ஒரு விதமான மனிதன் கூட வந்து உட்காந்தா அப்பா நல்லா இருக்குதுன்னு நினச்சி. உங்கள் கூட தொடர்பு வந்தால் அப்படி இருக்கும் தானே மக்களுக்கு. ம், உங்கள் பார்த்தாலே, ஓ இவர் முகம் பார்த்தாலே நமக்கு சுகமாக இருக்குதுன்ற மாதிரி நீங்கள் ஆகணும் தானே. அது பண்ணாமல் அவரெல்லாம் நல்லா இருக்கணும் அப்போ நான் சுகமாக இருப்பேன், இது அடிமை வாழ்க்கை. அவர் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இது அடிமை வாழ்க்கை தானே. நீங்கள் நல்ல நிலையில் இருந்தால் 10 பேர் உங்களுக்கு கூட தொடர்பு வந்தால் அவரும் நல்லா இருப்பாங்க உங்களால, அது நல்ல வாழ்க்கை. சத்குரு.